வணக்கம். கல்வி அனைவருக்குமே போய் சேர வேண்டும், இலவசமாக போய் சேர வேண்டும். அல்ல, ஒரு சாதாரணமான அடிப்படை நபர் கூட அந்த கல்வியை அடைய வேண்டும் என்கிற அந்த முயற்சியை எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டில் எடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான நபர் தான் முகமது இஸ்மாயில். காயிதே இல்லத், அதாவது லீடர் ஆஃப் த நேஷன், ஒரு நாட்டின் தலைவர். காயிதே இல்லத் முகமது இஸ்மாயில் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாடு கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு காலேஜஸ்கள், பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்களை இவர் அமைத்திருக்கிறார். இதை தாண்டி இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் கமிட்டியில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர் தான் இது. அதாவது இந்த நாட்டின் ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும், சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பல்வேறு சாதனைகளை படைத்து இந்த மண்ணிற்காக எத்தனையோ கல்வித்துறையில் சாதனைகளையும் படைத்திருக்கிறார். ஒரு அடிப்படை வசதி, அடிப்படை கல்வியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். காயிதே இல்லத் காலேஜ் ஃபார் மென், காயிதே இல்லத் காலேஜ் ஃபார் விமென். பல்வேறு நபர்கள் இந்த பள்ளியிலிருந்து, இந்த காலேஜிலிருந்து நீங்கள் படித்து வெளியில் வந்திருப்பீர்கள். இந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீர்கள்னா, வெறும் 375 ரூபாய் கொடுத்தால் போதும் எம்காமை நீங்கள் படித்து விடலாம். பிகாம், பிஎஸ்சி இது போன்ற சப்ஜெக்ட்ஸ்களை படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஃபீஸே கட்ட தேவையில்லை, இலவசம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீஸஸ்கள், அதாவது லைப்ரரி, அண்டர் கிராஜுவேட்களுக்காக, போஸ்ட் கிராஜுவேட்களுக்காக ஒரு 100 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய், இதை தாண்டி கிடையாது. இதற்கான உண்மை என்ன? உண்மையிலேயே இவ்வளோ ரூபாய் தான் இன்றைக்கும் வசூலிக்கப்படுகிறது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இதில் ஏதாவது ஊழல் செய்கிறார்களே என்கிற ஒரு கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க இருக்கிறேன். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய பல்வேறு இதே போன்ற குற்றச்சாட்டுகள், அதாவது எங்களிடம் அதிக ஃபீஸை வசூலித்து வருகிறார்கள். எங்களுடன் மாணவர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பர்பஸ்ஃபுல்லாக உங்களுடைய பெயரை, உங்களுடைய முகத்தை நாங்கள் மறைத்திருக்கிறோம். அங்கே நடக்கக்கூடிய ஊழலை பற்றி நீங்கள் என்னிடம் கூறிய போது இட் ஹிட் மீ, பிகாஸ் ஒரு இவ்வளோ பெரிய மகான், இவ்வளோ பெரிய சாதனையை படைத்து ஏழை மாணவர்களுக்காக கல்லூரிகளை கட்டி சென்றதற்கு பின் அவருடைய க்ளோஸ் எய்ட் குடும்பத்தினர்கள் இன்றைக்கி அவருடைய பெயரை வைத்து ஒரு ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது காலேஜில் ஐயா? அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் எங்களுக்கு கட்டணம், எங்களுக்கு கட்டணமே கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய நபர்கள், அதாவது அரசு மாணவர்கள். எங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை என்னன்னா, அரசு நிர்ணயித்த தொகை 1000 ரூபாய். இவங்க எங்க 1000 ரூபாய் வருஷத்துக்கு, வருஷத்துக்கு. பட் வெப்சைட்ல பார்க்கும்போது அந்த 1000 ரூபாய் கூட இல்லை. ஆனால் எங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலும் சரி, எங்க இந்த சட்டத்திலையும் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ரைட். ஆனால் எங்கள் கிட்டேருந்து வசூலிக்கிற கட்டணம் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தே ஷுட் நாட் சார்ஜ், அவங்க வாங்கவே கூடாது. எதிர்பார்க்குறதே வேலை. எங்களிடம் இருந்து வசூலிக்கும் கட்டணம் 6500 ரூபாய் வருஷத்துக்கு, முதல் வருடத்துக்கு. ஓகே. ரெண்டாம் வருடத்துக்கு 3000. ஓகே. மூணாவது வருஷம் 3000. ஸோ மொத்தம் ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தால் 11500 தானே வருது ஐயா? அதுக்கப்புறமும் அவங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க ஐயா. அது என்ன? என்எஸ்எஸ் கேம். அது போக இந்த சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீஸஸ் நிறையா இருக்கு சார். ஒரு 3000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு 15000 ரூபாய் கட்டிட்டுருக்கீங்க. எத்தனை மாணவர்கள் இருக்கீங்க இது மாதிரி? 1500 மாணவர்கள் மேற்பட்டவர்கள் இருக்குங்க. 1200 1200. உங்களுக்கு மாலை ஷிஃப்ட், அதாவது ஈவினிங் ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 1200 இருக்கும். பட் ஈவினிங் ஷிஃப்ட் வந்து ஒரு தனியார் முறைப்படி நடக்கக்கூடிய கல்லூரியாக இருக்குது. ஆமாம். அங்கே 30000, 35000, 40000 அப்படி ஃபீஸ் இருக்குது. அதுவும் கம் குறைவான கட்டணம் தான். குறைவான கட்டணம் தான். ஆமாம். ஸோ அது வந்து அதை வச்சு அவங்க வந்து தன்னுடைய காலேஜை நடத்தி கொள்வதற்கான வருமானத்தை பார்த்து கொள்ளலாம். ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட் காலை ஷிஃப்டில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் அவர்கள் வசூலிக்க தேவையே கிடையாது. வசூலிக்க தேவையே கிடையாதுங்க, அதே தான் நாங்களும் கேட்குறோம். வசூலிப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முறையான ரசீது கொடுக்கணும். ஓகே. இந்த 6500 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க, கட்டும்போது நீங்கள் ரிசிப்ட் கேட்டீங்களா இல்லையா?
ஒரு ஒரு மாணவரும் அங்க கேட்டுதாங்க இருக்கும். அதுக்கு அவங்க எந்த விதமான ஒரு பதிலும் எங்களுக்கு அவங்க தெரிவிக்கலங்க. எப்ப கேட்டாலும் இன்னொரு நாள் வா, நாளைக்கு வா, நாளைக்கு வா எங்களை அலைய விட்டு எங்க கால் பாதங்கள் தேஞ்சதுதான் மிச்சம். சரி, இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கான ரிசிப்ட் உங்கள்கிட்ட இல்லை, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு? 6,500 ரூபா வாங்குறாங்க, ஏன்னா சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கு, பெட்டரான ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருக்கிற ஐயா சேலரி, அதாவது வருமானமும் சம்பளமும் அது அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கறதுங்க. அங்கே வேலை செய்கிற டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்துட்டு வருமானம் அரசாங்க சைட்லேருந்து வருது. அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட இருந்து வசூல் வைக்கணும்னு நான் யாருச்சேன். சரி, இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் யார் கையில் இருக்கு? இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரஃபி. டாக்டர் ரஃபி கையில் இருக்கு. அவர்கிட்ட இந்த விஷயத்த முன்னாள் கல்லூரி முதல்வர், இப்போ அவர் கல்லூரியின் இயக்குனர். ஓகே, அவர்கிட்ட இந்த விஷயத்த எடுத்துட்டு போனீங்களா? ஐயா வசூலிக்கிறதே அவர் தாங்க ஐயா. வசூலிக்கிறதே அவர் தான். சரி, இப்போ நான் என்னால் கட்ட முடியாது, இது வந்து 6,500 ரூபா நீங்கள் தப்பாக வாங்குறீங்க, தவறாக வாங்குறீங்க, இப்படி நீங்கள் போய் சொன்னால் என்ன ஆகும்? இப்படி சொன்னால் முதல்ல நாங்கள் 6,500 ரூபா கட்டினா தான் எங்களுக்கு அந்த கல்லூரியிலே அட்மிஷன் கிடைக்கும். அட்மிஷன் என்ன 6,500 ரூபா நம்ம கட்டி தாங்க. அட்மிஷன் ஃபீஸ் வெறும் 15 ரூபா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வெறும் 5 ரூபா, யூனிவர்சிட்டிக்காக செலுத்தக்கூடிய ஃபீஸ்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, மெட்ரிகுலேஷன் ஃபீ பேபிள் டு யூனிவர்சிட்டி 50 ரூபா, இதே போன்று ரெக்கக்னைசேஷன் ஃபீஸுங்கிற பேரில் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. TNHSC என்கிற துறையில் அந்த மாணவர்கள்ட்ட 100 ரூபா வாங்குறாங்க. சிபிஎஸ்சி படித்து வரக்கூடிய மாணவர்கள்ட்ட 200 ரூபா வாங்குறாங்க. ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட, வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்கள், அவர்கள்ட்ட 5,000 ரூபா, 7,000 ரூபா, 2,500 ரூபா இப்படி தான் வாங்குறாங்க. அதாவது யூனிவர்சிட்டிக்கு கட்டக்கூடிய ஃபீஸும் கிடையாது. ரைட், இப்போது படிப்பு எப்படி நடக்குதுங்க? ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்கிறாங்க? ஃபேக்கல்டிஸை பொறுத்த வரையும் அவங்க அவங்களோட பணியை ஒழுங்காலாம் செய்கிறாங்களாங்க இல்லைன்னு அதை பற்றி நாங்கள் அதை பற்றின எந்த விமர்சனமும் எங்ககிட்ட இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த ஊழலில் உடந்தை இருக்கா இல்லையான்றதே எங்களுக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது, அவங்க அந்த ஃபேக்கல்டிஸ்க்கான வேலை வாய்ப்பும் அவர்கள் லெஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலைக்கே வர்றாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த விஷயத்தை பற்றி பல செய்திகளும் பல இன்னல்களும் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன். ஃபீஸை வைத்து போராட்டங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு? ஐயா இந்த தற்போதைய காலத்தில் குடிநீருக்கே போராட்டம் நடக்க மாட்டேங்குது. எங்கேயுமே தண்ணீர் இல்லைன்றதுக்கே போராட்டம் நடக்க மாட்டேங்குது. அவங்கவுங்க அவங்கவுங்க சுயநல வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஃபீஸுக்குன்னு அவங்க போய் போராட்டத்துக்கு எங்கேருந்தையா நாங்கள் மாணவர்களை திரட்டுறது? அப்படியே ஒரு வேளை நாங்கள் மாணவர்களை திரட்டினாலும் யாரும் முன்வர தைரியமும் இல்லை, யாருக்கும் யாரும் அதை பற்றின விழிப்புணர்வும் இல்லைங்க. தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், இந்த வீடியோ அவர்களிடம் போய் சேர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறை இதற்கான ஆக்ஷன் நிச்சயமாக எடுத்து தீர வேண்டும். காரணம், இது வெறும் 1,000 ரூபாய், 2,000 ரூபாய்க்கான விஷயம் கிடையாது. இந்த 1,000 ரூபாய் கூட கட்ட முடியாமல் எத்தனையோ மாணவர்கள் இருந்திருப்பார்கள். 6,500 ரூபாய் ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் அந்த மாணவர்களுடைய நிலையை போய் பாருங்கள், எந்த அளவில் எந்த விதமான சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வர்றார்கள். ரெண்டாவது, இந்த கல்லூரியை தொடக்கக்கூடிய அந்த காரணமே இதில் வந்து எங்கேயோ புதைக்கப்படுகிறது. காயிதே இல்லத் முகமது இஸ்மாயில் அவர்களுடைய கனவு ஒவ்வொரு மாணவருக்கும் இலவசமாக கல்வி போய் சேர வேண்டும். இந்த கல்லூரியை நீங்கள் இரண்டு விதமாக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்லூரியை, அந்த கல்வியை கொண்டு போய் சேருங்கள். இன்னொரு பக்கம் பணம் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் நீங்கள் வசூலித்துக் கொள்ளுங்கள், அங்கிருந்து நீங்கள் பணத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அந்த பணத்தை வைத்து நீங்கள் மற்ற விஷயங்களை மேனேஜ் செய்து கொள்ளுங்கள். இதை தாண்டி அரசாங்கமும் முன்வந்து இந்த கல்லூரிக்கு ஒரு ஏடையை கொடுத்து வருகிறார்கள். அந்த மாணவர்களுடைய டீச்சர்ஸ்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை அரசாங்கம் பார்த்து கொள்ளும் போது கல்லூரி எப்படி இது போன்ற தவறான செயலை செய்யலாம், கொடுக்கக்கூடிய அந்த ஃபீஸ்க்கான ரெசிப்டை கூட கொடுக்கவில்லை என்றால் அதிலிருந்தே உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில்
இவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் 6500 ரூபாயாக இருந்தால் கூட 3 வருடத்தில் கிட்டத்தட்ட 15000 ரூபாய். 1200 மாணவர்கள் இதை 15000 ரூபாயிலிருந்து பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். வருடம் வருடம் இதே போன்ற ஊழல் நடந்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். கரப்ஷன், ஊழல், இதை வேரோடு பிடுங்கி போடுவதற்காக நாம் அனைவருமே ஒன்றாக செயல்பட வேண்டும். முகமது இஸ்மாயில் சாருடைய கனவு ஒவ்வொரு மாணவருக்கும் இலவசமான கல்வி போய் சேர வேண்டும் என்று. ஆனால் இன்னைக்கு அந்த கனவு ஏதோ ஒரு வழியில், இதே கரப்ஷன் வழியில் அதை புதைத்து வருகிறார்கள். முகமது இஸ்மாயில் சாருடைய அந்த கனவை நீங்கள் நாம் அனைவருமே ஒன்றாக இணைந்து அதை சரிபார்க்க வேண்டும். இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய ஊழலை முற்றிலும் ஒழிக்கும் வரை இந்த வீடியோவை பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ இந்த நாட்டு அரசாங்கத்தின் காதுகளுக்கு போய் சேர வேண்டும், இந்த காலேஜ் நிர்வாகத்தின் காதுகளுக்கு போய் சேர வேண்டும். மாணவர்களிடம் 6500 ரூபாய் நீங்கள் வசூலிக்கிறீர்கள் என்றால் எதற்காக வசூலிக்கிறீர்கள், அப்படி அது சரியாத பாதையில் நீங்கள் வசூலிக்கிறீர்கள் என்றால் அதற்கான ரிசிப்டை எதற்காக நீங்கள் கொடுக்க மறுத்து வருகிறீர்கள், நியாயம் எது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.